ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடோப் இல்லஸ்ட்ரேட்டர்ல இது போல ஒரு ஸ்பீரோகிராப் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி சர்க்கிளை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஃபில் கலரை நன் கொடுக்குறேன். அடுத்து ஸ்ட்ரோக் கலரை நான் பியூர் பிளாக் கொடுத்துக்கிறேன். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் வெயிட்டை நான் ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எலிப்டிகல் டூல் எடுக்கிறேன். எலிப்டிகல் டூல் எடுத்துட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு ஸோ நான் அப்படி ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிளை சென்டர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த ரெண்டு லோடை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்கிற கட் பாத் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு அடுத்து இந்த ரெண்டு லோடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்படி செலக்ட் பண்ணிட்டு கட் பாக் ஒரு முறை கிளிக் பண்ணுறேன். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த சர்க்கிள் 4 பீஸாக நமக்கு கட் ஆகிருக்கும். இதுக்கடுத்து இந்த ரெண்டு பீஸை மட்டும் நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த கலரை நான் ஒரு ஆரஞ்சு டோனுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதுக்கு அடுத்து இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு விண்டோஸ் போய் ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரோக் பேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல கேப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ரவுண்டட் கேப்பை நான் கொடுத்துக்கிறேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார்னர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஜாயின் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ் லைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 0 கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் 20 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நான் அப்படி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இருக்க வித் ப்ரொஃபைல் 4 அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படி கிளிக் பண்ணிக்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எனக்கு இந்த சர்க்கிள் இப்படி மாறும். அடுத்து இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். குரூப் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மெனுக்கு போகணும். ஆப்ஜெக்ட் மெனுல குரூப் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே குரூப்பாக இருக்கும். அடுத்து இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன். எஃபெக்ட்ஸில் டிசார்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல அப்படி கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஹரிசாண்டல் வெர்டிகல் அப்படின்னு இருக்கும். இந்த ஹரிசாண்டலில் நான் 90% அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வெர்டிகலில் நான் ஒரு 90% அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து இந்த ரொட்டேட் அப்படின்ற ஆப்ஷனில் இந்த இடத்துல நான் 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்தீங்க அப்படின்னா காப்பீஸ் அப்படின்ற ஆப்ஷனில் நான் ஒரு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ஓகே அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஸ்பீரோகிராப் அப்படின்ற எஃபெக்ட் கிரியேட் ஆகிருக்கிறது பார்க்கலாம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸு உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பற்றி மாஸ்டர் லெவலில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.